பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ் விவரங்களை பதிவு செய்யலாம். என்னென்ன கோரிக்கைகளை தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினர் முன்வைக்கிறார்கள்? மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கடந்த மாதம். அதைத் தொடர்ந்து தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இங்கே வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பலாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலும் பாண்டியனும் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவில் அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இந்த படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. யார் குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திருமதி ஆம்ஸ்டாங், அதாவது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள், அதே போல தற்போதைய மாநில தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன், அது மட்டும் இல்லாமல் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார்த், கோபிநாத், நிதின் சிங் ஆகிய மூன்று ஒருங்கிணைப்பாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய தலைமையிலிருந்து வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்திற்கு குறுகிய இடம் என்பதால் அதிக அளவில் ஆட்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க. பலருக்கு 1000 பேருக்கு தான் சார் போடுவோன்றத காவல்துறை அறிவிப்பாக சொல்லியிருக்கிறது. அதுக்கு மேல் வரப்பட்டவர்கள் நிற்கிறார்கள், ஒரு சிலர் தரையில் அமர்ந்திருக்கிறார்கள். காவல்துறை வள்ளுவர் கோட்டம் பகுதி சுற்றிலுமாக, ஏன்னா இது பிரதான சாலை, ஆற்காடு சாலை, டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்பது பிரதான சாலை என்பதால் போக்குவரத்தில் எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது, போராட்டக்காரர்கள் சாலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேரிகாட்கள் 3 அடுக்காக அமைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்களுக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும், அதற்கான நடவடிக்கையை அரசு ஏற்படுத்த வேண்டும், காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு பாலா. நன்றி சுபாஷ் பிரபு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தேங்கியுள்ள மழை நீரால் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு சந்தையிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை செல்லும் வழியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி காட்சியளித்து வருகிறது. மழைநீரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது ஒருபுறம் இருக்க, டெங்கு மலேரியா போன்ற நோய்களும் பரவ வாய்ப்புள்ளதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை கொடுங்கையூரில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் பாதுகாப்பாக வெடிக்கப்பட்டன. கொடுங்கையூர் குப்பை கிடங்குக்கு கொண்டுவரப்பட்ட 5 நாட்டு வெடிகுண்டுகளை நிபுணர்கள் பாதுகாப்பான முறையில் வெடித்தனர். தொடர்ந்து ஜேசிபி உதவியுடன் பள்ளம் தோண்டி 5 நாட்டு வெடிகுண்டுகளையும் புதைத்தனர். இந்த நிகழ்வின் போது செம்பியம் காவல் நிலையத்தினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் உடனிருந்தனர். சென்னை பெருநகர மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தின் 7வது அலுவலக நுழைவாயிலில் தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 93வது வார்டு தூய்மை ஆய்வாளரான சார்லஸ் ரமேஷ் இரவில் மது அருந்துவிட்டு பணியில் இருக்கும் பெண்களிடம் அத்துமீறுவதாகவும், ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி ஊழியர் பணி நேரத்தில் மது போதையில் தள்ளாடும் வீடியோ காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ தொழிலாளிகளை வந்து அவர் வந்து ஒருமையில பேசுறதுனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து நாங்கள் கண்டித்து இந்த மண்டல அலுவலகத்தில் வந்து நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, இது மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் வந்து கண்டிக்கணுன்றதுக்காக மண்டல குழு தலைவர்கிட்டையும் நாங்கள் மண்டல அலுவலர்கிட்டையும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அவங்களும் வந்து இதுக்கான தீர்வை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேசி முடிக்கிறோன்றத சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வந்த மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி உயிரிழந்த மலைச்சாமி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும், மீனவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் வரும் சனிக்கிழமை முதல் அனைத்து விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்வதென முடிவெடுக்கப்பட்டது. அரியலூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ராஜாஜி நகரில் உள்ள அரசு உதவி பெறும்
ஆர்சி நிர்மலா காந்தி நடுநிலைப் பள்ளியில் 1000 மேற்பட்ட மாணாக்கர்கள் பயில்கின்றனர். மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை பள்ளி ஆசிரியர்களே வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகரில் அச்சக மை தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பேராளி சாலையில் முரளி என்பவருக்கு சொந்தமான பிரகாஷ் என்ற அச்சக மை தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இந்நிலையில் ஆலையிலிருந்து கரும்புகை வெளியாகிய பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதன் பின்னர் தீ மளமளவென பரவியதால் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை செல்லும் சாலையில் உள்ள உழவர் சந்தையில் பொதுமக்களை கவர விவசாயி ஒருவர் அசத்தலான சலுகைகளை வழங்கியுள்ளார். உழவர் சந்தையில் கனிராஜ் என்ற விவசாயி காய்கறிகளை விற்பனை செய்து வரும் நிலையில் தனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவர 300 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினால் 1 கிலோ பல்லாரி மற்றும் 1 கிலோ தக்காளி இலவசம் என்றும், 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு பலகை வைத்துள்ளார். இதனால் அவரது கடைக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் எல்லாரும் உழவர் சந்தை நாடி வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மக்களும் எங்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் எல்லாம் ஆதரவு தந்து உழவர் சந்தைக்கு மேன்மேலும் வளர செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் குளம் போல தேங்கிய மழைநீரால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பெற்றோர் மாணவர்கள் நீருக்குள் நடந்து செல்லும் நிலை இருப்பதாக கூறுகின்றனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவர் அவரது விடுதி அறையில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தி என்ற மாணவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MBBS 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் விடுதி அறையை விட்டு வெகுநேரமாகவும் வெளியே வராததால் சக நண்பர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சக்தி இறந்த நிலையில் கிடந்துள்ளார். காவலர்கள் மேற்கொண்ட விசாரணையில் மாணவர் சக்தி இரவு முழுவதும் படித்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு அன்ன அலங்காரம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தினந்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஏராளமான பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அரிசியை காணிக்கையாக வழங்குவர். அதன்படி காணிக்கையாக பெறப்பட்ட 108 கிலோ அன்னத்தை கொண்டு ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்தார். GRB தெருவைச் சேர்ந்த இளைஞர் அற்புதராஜ் என்பவரை பல்வேறு வழக்குகள் தொடர்பாக காவலர்கள் கைது செய்தனர். மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அற்புதராஜை காவலர்கள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசார் தாக்கியதாலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அற்புதராஜ் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 15ஆம் தேதி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கும் அதேபோன்று ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் பெய்த மழையால் ரயில் பாதையில் மரங்கள் பாறாங்கற்கள் உருண்டு விழுந்தன. இவை தற்காலிகமாக அகற்றப்பட்ட நிலையில் தற்போது அங்கு பராமரிப்பு பணிகள் நடக்க உள்ளது. இதனையொட்டி மலை ரயில் சேவை நிறுத்தப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள தனியார் பள்ளியில் விவசாய கல்வி முன்னோட்ட நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. விவசாய கல்வி ஒரு முன்னோட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் தமிழர் மருத்துவ ஆர்வலர் ஞானப்பிரகாசம் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உணவிற்கு அடிப்படையான விவசாயம் சார்ந்த புரிதல் மாணவர்கள் மத்தியில் வளர வேண்டும் என்றார். மேலும் கால்நடை வளர்ப்பு பற்றிய முழுமையான புரிதலை மாணவர்களிடையே வளர்த்து விவசாயம் குறித்து முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் பேசினார்.